हाय फ्रेंड्स वणक्कम நான் உங்கள் இளையராஜன் இளையராஜா लास्ट वीडियो வந்து லேசி ப்ரோ பத்தி ஒரு சின்ன வீடியோ போடுனேன் அதான் லேசி லேசி ப்ரோ பத்தி ஒரு வீடியோ போட்டுக்கோம் அந்த வீடியோல எப்படினா ஒரிஜினல் கிடைக்கல क्रैक वर्शन डाउनलोड पड़िट्टेन एप्पड़ी इंस्टॉल पण्ण तेरियलनु सोनांगा अंद क्रैक वर्शन एप्पड़ी इंस्टॉल पण्णदु स्टेप बाय स्टेप तमिल लैंग्वेज तेलिवा सोल्लिरुक्केन आना बट क्रैक वर्शन एन्ना केक्काधींगा नींगा यारा क्रैक वर्शन इरुंदा डाउनलोड पण्णि अंद मेथड फॉलो पण्णुंगा एना अदु नान पण्ण कूडादुनु सोल्लिट्टांगा अदु यार लाइसेंसो अवंगा सैड इरुंदु अदनाल मेरी वेर एதாவது हेल्प பண்ண நீங்க கால் பண்ணுங்க நான் அதுக்கு வேற சஜஷன் சொல்றேன் आना कंपा बट क्लास अटन पड़े ना अंपा को लेसी ब्रो एप्ली यूस पड़लान चिन्ह वीडियो अल्को बट लेसी ब्रो एंत मॉडल हेयर पड़लानी इनकी वीडियो पाकल वाँगा वीडियो को पाला इनिया और लेयर और एम्प्टी लेयर ब्रश मैक्सिमम नार्मल साइज ब्लैक इन रेड क्लियर पाक இப்போ நான் இளையா டிஜிட்டல் போட்டுருக்கேன் இது லேசி ப்ரோ யூஸ் பண்ணதால இப்படி போட்டுருக்கேன் லேசி இப்படி பக்கத்துல வச்சிருக்கேன் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ற பாருங்க இது லேசி ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணிருக்கேன் மறுபடியும் லேசி ஆன் பண்ணி யூஸ் பண்றேன் இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா இந்த எட்ஜும் பாருங்க லேசி ஆன் பண்ணா இந்த கார்னர் ரெண்டு எட்ஜுமே ஷார்ப் வரும் அதாவது வித்அவுட் லேசி நான் கொஞ்சம் பெருசு பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியரா இருக்கும் ஒரு டிக் லேசி ஆன் பண்ணிட்டு ஒரு டிக் இப்போ இதுக்கு ரெண்டு உள்ள டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்க கார்னர் எட்ஜ் ஜூம் பண்ணுவோம் इधर डिफरेंस पांग नेक्स्ट इन एज पांग डिफरेंस नेक्स्ट और हेयर वरेना इन पैटर्न नम्बर हेयर वरुम लेसी ऑफ पन्निरन लेसी ऑन सेटिंग्स ओके इधर पिक्चर ब्रश सेटिंग्स transfer point pressure shape level point pressure and tip 100 size நமக்கு தேவையானது யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஓகே அவ்வளவுதான் red இப்போ hair வரையில இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லனா இந்த பேட்டர்ன் in the pattern the opposite one we put on idi lazy which is called lazy is panna panna ador shape pressure transfer level color ella adhigama varum idella light ah varadu hair varayum bodhu light ah than mattum da hair hair oda theriyum एपड़ी तनिपड़ी वरेजना हेर सेपरेटा इन सेटिंग्स वे अटिंग्स ब्रशो सेटिंग्स वो लेसी आन पड़े क्लोज पड़े फैल एटिंग्स இதில் என்ன ஒரு ப்ரஷ் நான் யூஸ் பண்ணுற ஹேருக்கு 45 ஒரு ப்ரஷ் இருக்குது. 45 தான் பண்ண முடியுமா? எனக்கு பழகிடுச்சு, அதில் பண்ணலாம். உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு ப்ரஷ் எடுக்கிறேன், டிஃபால்ட்டாக ஜென்ரலில் எடுக்கிறேன், ஒரு ஹார்ட் ப்ரஷ் இல்லை சாஃப்ட் ப்ரஷ். முதல்ல இந்த சாஃப்ட் ப்ரஷ்ஷுக்கு ஹார்ட் ப்ரஷ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். சாஃப்ட் ப்ரஷ் எடுத்துருக்கேன், F5 செட்டிங்ஸ் இப்படி தான் இருக்குது. இது சாஃப்ட் ப்ரஷ், ஒரு கோட் போடுறேன், இது சாஃப்ட். இந்த ஹார்ட்னஸ் அப்படியே ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இது ஹார்டு. இந்த ஸ்பேஸிங் டிக்கு இருந்தால்னா டிக், இல்லைனா டிக். இருந்தால் இந்த லாங் இழுத்தது வந்துச்சு, டிக் இல்லைனா அந்த டாட் 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 அதை ஜூம்னால் தெரியும், அந்த டாட் டாட் அந்த சிம்பிள் வரும். அதான் லாங் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்மெஜ் பண்ணுறதுக்கோ லாங்காக இருக்கும்போது கண்டிப்பாக டிக் ஆனதும் ஸ்பேஸிங் ஒன் இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இது லாங் ஒர்க் பண்ணலாம். இந்த ஸ்பேஸிங் எடுத்தால் ஷார்ட் ஒர்க் மட்டும் தான் வரும், டாட் டாட். இதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த டிக்கு. நெக்ஸ்ட் இந்த டிக் பண்ணுற ஒர்க்கை சொல்லிவிட்டேன். அடுத்த இந்த ஹார்னஸ், இந்த ஹார்னஸ்ன்றது வேறு கிளியர் பண்ணிடுறேன். இந்த ஹார்னஸ் 100 இருந்தால் இதான், இது லைட்டு பிளர், இது பிளர். ஆக்சுவலி இதை நம்ம யூஸ் பண்ண ப்ரெஷ்ஷு சாஃப்ட் ப்ரெஷ். இந்த சாஃப்ட் ப்ரெஷ்லேயே இப்போ ஒரு டாட் வைக்கிற சாஃப்ட் ப்ரெஷ். ஹார்ட் ப்ரெஷ் எடுத்தால் என்ன பண்ணுவோம்? ஒரு ஹார்ட் ப்ரெஷ், இந்த ஹார்ட் ப்ரெஷ் எடுத்து ஒரு டாட் வச்சா ஹார்டு. ஆனால் ஹார்ட் ப்ரஷ் தனியாக சாஃப்ட் ப்ரஷ் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் சிம்பிள் சாஃப்ட் ப்ரஷில் ஹார்ட் ப்ரஷ் உருவாக்கலாம், ஹார்ட் ப்ரஷில் சாஃப்ட் ப்ரஷ் உருவாக்கலாம். இப்போ சாஃப்ட் ப்ரஷ் இது சாஃப்ட், இங்கே ஹார்டாக யூஸ் பண்ணுறோம், இன்க்ரீஸ் பண்ணால் இது ஹார்ட் ப்ரஷ். நெக்ஸ்ட் இந்த ஹார்ட் ப்ரஷ் எடுக்கிறேன், இப்போ இங்கே ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன், இதை மைனஸ் பண்ணால் சாஃப்ட் ப்ரஷ். நான் என்ன இப்போ சொல்ல வரேன்னா, ப்ரெஷ் எல்லாம் ஒன்று தான், சின்ன சின்ன செட்டிங் ப்ரெஷர்ஸை மாற்றி மாற்றி வச்சதால் தான் இந்த ஒர்க். ஆனால் இது கற்றுக்கிற வரைக்கும் நம்ம அது தனியாக ப்ரெஷ் எடுத்து பண்ணிடலாம். கற்றுக்கிற பிறகு எந்த ப்ரெஷ் எடுத்தாலும் சிங்கிள் ப்ரெஷ் எடுத்து கலர் பண்ணலாம், சிங்கிள் ப்ரெஷ் எடுத்து ஸ்மெஜ் பண்ணலாம், சிங்கிள் ப்ரெஷ் எடுத்து ஹேர் வரையலாம், பேட்டிக்ஸ் இருந்தால். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சிடிசேட்டா இப்போது வந்து நார்மல் சொன்னாங்க ப்ரெஷ்ஷு. இந்த ஹார்ட் ப்ரெஷ்ஷுக்கும் இது சாஃப்ட் ப்ரெஷ் தான், அதே சாஃப்ட் ப்ரெஷ் தான் தனியாக டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். சாஃப்ட் ப்ரெஷ் நான் ஹேர் தனியாக, ஸ்ட்ரோக்கு தனியாக ப்ரெஷ் வச்சுருக்கேன். இந்த ஸ்ட்ரோக்கு நான் டிஃபால்ட்டாக கொடுக்குறேன், இது டேரெக்டாக இந்த செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த கிளாஸ் வந்து ப்ரெஷ்ஷோட டீட்டெயில் தனித்தனி ப்ரெஷ் இருக்குது, அது தெரிஞ்சதுக்காக தான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போது ஒரு பென் டூல் எடுத்து சாரி அது ஃப்ரீ ஃபார்ம் பெனில் இருக்குது, சாரி பென் டூல் எடுத்து கிளிக் பண்ணிட்டு இப்படியும் பண்ணலாம். இது ஒரு இதுக்கு ஸ்ட்ரோக் கொடுக்குறோம். ஸ்ட்ரோக் பார்த்துக்கும்போது நம்ம ப்ரெஷ் செலெக்ஷன் பண்ணுறது, ப்ரெஷ் வந்து ஹேர் ஸ்ட்ரோக் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். அது டிஃபால்ட்டாக இந்த ப்ரெஷ் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறதால என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்க்கறதுக்காக தான் கொஞ்சம் ப்ரெஷ்ஷாக வச்சா தெரியுறதுங்க. ஸ்ட்ரோக் ப்ரெஷ் நார்மல், வேறு எந்த செட்டிங்ஸ் நான் மாற்ற இது டிஃபால்ட்டாக நான் கொடுத்துருக்குது, கற்றுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக தான். இங்கே என்ன நடக்குது, இப்போ நம்ம பென் டூல் வச்சு லைன் போட்டிருக்கோம், ஒரு ப்ரெஷ் எடுத்துருக்கோம், அந்த ப்ரெஷ்ஷு ஸ்ட்ரோக் பார்த்து டிஃபால்ட்டாக இருக்குது. நீங்கள் எதுவும் மாற்ற சொன்னதுக்காக அப்படி என்ன ஒர்க் பண்ணது அதுன்னு பார்க்கறதுக்காக தான் டிஃபால்ட்டை தைச்சு இப்போது ப்ரெஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கேன், அது ஸ்ட்ரோக் பார்த்து கொடுக்குறேன். அது ஒரு ஒர்க்கு மட்டும் பாருங்க, நல்லா இருக்கும். இங்கே ப்ரெஷ்ஷில் இருக்கும், இந்த இங்கே டிக் இருக்கும். ஓகே, ஒர்க் முடிச்சு எஸ்கேப். இது இன்னொரு மாடல் பண்ணலாம். ஒரே இதில் தான் ஈவனாக தான் தெரியாது. இப்போ மறுபடியும் ஸ்ட்ரோக் பார்த்துக்க, இந்த கருக்கு வருது. இங்கே பாருங்கள், இந்த எட்ஜி சாஃப்டாக இருக்கும், இந்த எட்ஜி ஷார்ப் வந்து சாஃப்டாக இருக்கும். இங்கே அதாவது ஸ்மூத்தாக இருக்கும், ரெண்டு பக்கம் கரு வருது. இது டிஃபால்ட்டாக நான் கொடுத்த ஸ்ட்ரோக் பார்க் ப்ரெஷ். இந்த ப்ரெஷ்ஷு பென் டூல் வச்சு போடுறேன், இது ஃப்ரீ ஃபார்ம் பென் டூலில் இன்னும் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் காட்டுறேன், இது ஃப்ரீ ஃபார்ம் பென். இந்த ஒர்க்கு சேம் ஸ்ட்ரோக் பார்த்து அது டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி போடலாம். இது ஹேர் போடுறதுக்கான டிக்ஸ். பென் டூல் இதுலேயும் பண்ணலாம், ஃப்ரீ ஃபார்ம் பேன்லேயும் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட் இப்போ இந்த ஏரியாவை கிளியர் பண்ணிவிட்டு பென் டூல் வச்சு போட்டாச்சு. அது ப்ரெஷ் வரைக்கும் ப்ரெஷ் எடுத்துக்குவோம். நான் சொன்ன 45 ஓவர் ப்ரெஷ், இது நான் ஹேர் போடுறது. இது என்ன பண்ணுது டிஃபால்ட்டான ப்ரெஷ்ஷு, இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது எப்படி இது செட்டிங்ஸ் டிஃபால்ட்டாக இல்லை. பென் ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணோம், ஷேப் டைனமிக் பென் ப்ரெஷ் ஆன் பண்ணோம், டிப் 45 நார்மலாக இருக்கலாம், ஒன்று பிரச்சனை, இதெல்லாம் நார்மல் ஓகே. ஸ்பேஸிங் ஒன், இது இது எனக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹேர் வரையுது. அவ்வளோதான் இந்த கர்வ். இந்த மாதிரி இது வந்து நான் ஹேர் டேரெக்டாக ப்ரெஷ் வருது. இந்த ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணுறேன். இது டிஃபால்ட்டாக நான் வந்து யார் கேட்டாலும் கொடுக்குறேன். இந்த ப்ரெஷ்ஷு ஏன் இந்த 45 ப்ரெஷ்ஷில் தான் ஒர்க் ஆகுமா, ஏன் இந்த ஷேப்பில் தான் இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நான் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஷேப்பில் தான் இருக்கும் நார்மல். இந்த ப்ரெஷ்ஷு நார்மலான சாஃப்டான ப்ரெஷ்ஷில் எப்படி உருவாக்க முடியுன்றது இப்போயே காட்டுறேன் பாருங்கள். எக்ஸாம்பிள் இப்படி வைக்கிறேன், இப்படி வச்சுருக்கேன். அது ஒரு ஒர்க்கி லைட்டாக ஓகே. இப்போது ப்ரெஷ் ஹார்ட் ப்ரெஷ்ஷோ சாஃப்ட் ப்ரெஷ்ஷோ ரெண்டுமே ஒன்று தான், எதுனாலும் மாற்றினாலும் அந்த ப்ரெஷ்ஷில் இந்த ஷேப் உருவாகுது. எப்படி இது ஹார்டு எதுன்னு சொன்னால் தான் ஸ்பேஸிங் ஒன்று வச்சுங்க. இது சாஃப்ட். இப்போ இந்த ப்ரெஷ்ஷை இது மாதிரி வர வைக்க முடியுமா, இது மாதிரி வரைய முடியுமா? ஹேர் வரையினா அந்த வரைய பாருங்கள், இப்படி தான் ஒரு ஹேர். அதுக்கு என்ன பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபஸ்ட் ஆன் பண்ணணும், ஷேப் டைனமிக்கில் பென் ப்ரெஷர் ஆன் பண்ணணும், தென் இஸ் ப்ரெஷ் டிப். இதை தான் சைஸ் நமக்கு தேவையானது வச்சுக்கலாம். ஹார்ட்னஸ் ஸ்பேஸிங் ஒன். இப்போ அது ஒர்க் வேறு மாதிரி இருக்கும், பட் இந்த எஜ்ஜும் கம்மியாக இருக்கும். அதுக்கு இப்போ வரும் ஷேப் டைனமிக்கில் ஆன் பண்ணலை. இப்போ ஷேப் டைனமிக் ஆன் பண்ணோன்னா அது ஒர்க்கு வேறு. இந்த கார்னர் எட்ஜி ஷார்ப்பாக இருக்கணும், ஷேப் டைனமிக் ஆன் இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டுலாம் இதோட ஒர்க் பாருங்க. ஷேப் டைனமிக் டிக் ஆன் பண்ணி பென் ப்ரெஷ் ஆன் பண்ணால் இதோட ஒர்க் வேறு. இதுதான் ஹேர் போடுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இப்போ ஓகே. இந்த மாடல் ப்ரெஷ் நான் இப்போ டாட் வச்சு இப்படி தான் வருது, ஆனால் இந்த மாடல் வரல. அதுக்கு என்ன செய்யணும்னா ஜஸ்ட் பென் ப்ரெஷர் இதில் எந்த செட்டிங்ஸை லைட்டை அந்த ஷேப் பார்த்துட்டிங்கன்னா இதுதான் ஒர்க். ஓகே ஓகே ஓகே. இதுலேருந்து நான் இப்போ இந்த கிளாஸில் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ப்ரெஷ்ஷாக வேணாலும் எந்த சைஸும் மாற்றலாம், எந்த ப்ரெஷருக்கு மாற்றலாம், எப்படி வேணால் டைனமிக்காக அதோட ரொட்டேட் பண்ணிடலாம். ப்ரெஷ்ஷில் விஷயம் இல்லை, நம்ம ஒர்க் பண்ணுறதுலாம் விஷயம் இருக்குதுன்னா அதுக்காக மட்டும்தான் எந்த வீடியோ சொல்லுது. ஓகே நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த ஒர்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் ஷேப் டைனமிக் என்னென்னா அது ஒரு ஒர்க் என்ன பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிங்க. ட்ரான்ஸ்ஃபர் என்ன ஒர்க் பண்ணுது, சேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆனில் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணுங்க. ட்ரான்ஸ்ஃபர் என்னது, நார்மலாக இருக்க கலர் அப்படியே கொடுக்கும். ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணலாம், நார்மலாக இருக்க கலர் வரும். ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணால் தேவைக்கேற்ற மாதிரி அதே ஒர்க்கை அழுத்தி கொடுத்தா டார்க் வரும், லைட்டாக பணம் வரும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணால் கரெக்டாக, அதாவது ஒரு ஃப்ரிட்ஜுக்கு வோல்டேஜ் எப்படி ஏற்ற வந்து சர்வீஸ் கொடுக்குமோ அந்த ஒர்க்கை தான் ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் தேவைக்கு ஏற்றவரை மாற்றி கொடுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபார்மர். கரண்ட்டை கூட மாற்றி கொடுக்கும், சேம் ஒர்க்கு தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் இங்கே ஒர்க் பண்ணுது. முக்கியமாக நம்ம தெரிஞ்சது ட்ரான்ஸ்ஃபர் ஷேப் டைனமிக் மட்டும்தான், இதில் ஒரு சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட்டு ப்ரெஷ்ஷோட ரொட்டேட்டிங் மாடல் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஹார்னஸ் வேணால் 100 போகணும், ஹார்னஸ் வேணால் மைனஸில் வரணும். ஷேப்பிங் டிக் ஆன் ஆஃப் என்ன வச்சுன்னா, டிக் பண்ணால் டிக் எடுத்தால் டாட் டாட் ஒர்க்கு தான் நடக்கும், டிக் ஆன் இருந்தால் லைனிங் இருக்கும். அவ்வளோதான். நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அதாவது இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாஸாக தான் இருக்கும். லேசி ப்ரோ எப்படி யூஸ் பண்ணுறது, பென் ப்ரெஷர் எப்படி வைக்கிறது, ஹேர் ஒர்க்கு எந்தெந்த மாதிரி ஹேரை எப்படி மாற்றலான்றது இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே எக்ஸாம்பிள் ரெண்டு விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே பல வீடியோஸில் போட்டிருக்கேன், அதில் பார்த்தா மீதி வர தெரியும். இது போதுமான வீடியோ, இந்த கண்டென்ட்டுக்கு இது போதும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டோடு சந்திப்போம். ஒரு முக்கியமான விஷயம், லேசி ப்ரோ கிராக் என்ன கேட்காதீங்க, கிராக் நீங்கள் எங்கே வாங்கிக்கிங்க. எனக்கு வேணுன்னா என்னோடய ஸ்டூடெண்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு அது கண்டிப்பாக கிராக் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வழி சொல்லுவேன். எதுவுமே சுலபமாக கிடைச்சா அதுக்கு மதிப்பெலாம் போயிடும். கொடுத்து பார்த்தாச்சு, அது தவறாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு வேணும்னா உண்மையில் கற்றுக்கிறவங்க ஆர்வங்க எனக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக மிக எளிமை முறையில் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நான் செய்கிறேன். நன்றி, வணக்கம், குட் பாய்.